रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामोऽध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्पतितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलवतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरत्समहदाह्वय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरतालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमणिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीशतकोपवाङ्मयम् सहस्रशाकोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवळिदिनालिन्द्रं चेङ्कुरुहूरिन्द्रं मर्विणयवन्पुरुणलिन्द्रुम् அருமறைகளந்தாதிசெய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரிஞ்சேன் வனத்தாலும் ஏதும் குறைவினேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடையப்பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ பன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் தோழி மதுடரங்கர் வன்புகள் மேலான்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் இன்ற முதல் தாய் சடகோ பன் மொயின்பால் வளர்த்த இரத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையறுகோன் யாழிரிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனிந்திரவம் செய்திராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்த சாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாச்சாரிய கவிதாச்சிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சன்னிதத்தாம் சதாஹிருதி பிதாமகஸ்யாமி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சதகோபசூக்தே சஹஸ்ரசத்சங்கியகபாஷ்யகாரம் ததாதி நாமானமஹம் ப்ரபத்யே. எம்பெருமானவன் தன்னுடைய விபூதி துவயத்தையும் இரண்டு விபூதிகளையும் தம் பக்தர்களுக்காகவே ஆக்கி வைப்பவன் என்கிறது அவருடைய உத்தமமான குணம். யாராக இருந்தாலும் லோகத்திலே யாராக இருந்தாலும் தன்னுடைய செல்வங்களை மற்றவர்களுக்கு கொடுப்பார்களா என்றால் ஒண்ணுமில்லாத அல்ப விஷயமா இருந்தால் கூட கொடுக்க மாட்டார்கள் என்றுதான் லோகத்திலே பார்த்திருக்கோம். ஆனால் எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய இந்த லீலா விபூதி நித்திய விபூதி மொத்தமும் தன்னுடைய பக்தர்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுவோனாம் எம்பெருமான். பக்தர்களுக்கு கொடுக்கிறான் என்றால் என்ற அர்த்தம் என்னால் அவர்களுக்கு அனுபவிக்க கொடுக்கிறான் என்பதாக அர்த்தம். எம்பெருமானை அனுபவிப்பது போலே எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிப்பது போலே எம்பெருமானுடைய விபூதிகளை அவர்கள் பார்த்து பார்த்து அனுபவிப்பார்கள். ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறான் என்ற அர்த்தம் கிடையாது. இந்த உலகத்தை எல்லாம் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்பதாக கொடுக்கிறான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பின்ன என்ன கேட்டா இதை ஆள வேண்டிய அவசியம் கிடையாது. இதை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் வரும், அவர்களுக்கு ஆனந்தம் வரும். எம்பெருமான் உலகத்தை ஆளும் போது அதை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படுவார்களா? அவர்கள் சந்தோஷத்துக்காக எம்பெருமான் இந்த லோகத்தை ஆளுவது, இந்த லோகத்தில் பல லீலைகள் செய்வது எல்லாவற்றையும் அவர்களுக்காக எம்பெருமான் செய்து கொண்டிருக்கிறார். மொத்தம் சிருஷ்டி ஸ்திதியிலிருந்து ஆரம்பித்து எல்லாமே இந்த பாகவதர்கள் பார்த்து ரசிக்கட்டும் என்பதாக, தன்னுடைய பக்தர்கள் பார்த்து ரசிக்கட்டும் என்பதாக எம்பெருமான் செய்கிறானா? முன்னூறு நாள் மார்க்கண்டேயருக்கு இந்த விழான் எம்பெருமான் வந்து பிரணய காலத்திலே ஒரு லீலையை காண்பித்தான். தான் எப்படி பிரணயம் நடத்துகிறேன் என்பதை காண்பித்தார். ஆலயிலை கண்ணனாக இருந்து கொண்டு பழைய காலத்திலே மொத்த உலகமும் எம்பெருமான் திருவயிற்றுக்குள் போகும்போது
அதை மார்க்கண்டேயர் பார்த்து சேவித்தார். இந்த விஷயத்தை மார்க்கண்டேயரே சொல்றார் மகாபாரதத்தில், அழகாக வரும். அந்த மாதிரியாக எல்லாருமே அனுபவிப்பதற்காகத்தான் இந்த நீரைகள் எல்லாம் அப்படின்னு எம்பெருமான் நினைச்சிருக்கான். இவர்கள்லாம் பார்த்து அனுபவிக்கட்டும், இவர்கள்லாம் பார்த்து சந்தோஷப்படட்டும் அப்படின்னு எம்பெருமான் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. அதனால சகலமும் பக்தர்களாக ஆக்கக்கூடிய எம்பெருமான், அவன் இப்பொழுது இந்த நாயகி பராங்குஷ நாயகி என்கிற இருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் அவரை விட்டு பிரிந்திருக்கும் போது அவனுடைய பிரிவு தாங்காமல் நம்மாழ்வார் அருள் செய்கிற பாசுரங்களை எல்லாம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்காக பறவைகளை எல்லாம் தூத்து விடுகிறார் நம்மாழ்வார். பொன்னுலக ஆதீரோ பூவனி முழுது ஆதீரோ என்பதாக பறவைகளுக்காக சொல்லும் போது உலகம் முழுதும் உங்களுக்காக நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறாள் அப்பள். அப்படி எம்பெருமான் எல்லாவற்றையுமே பக்தர்களுக்காக ஆக்கி வைக்கிறான், அதனால்தான் நான் கொடுக்கிறேன் இவ்வளவு சொல்ல முடியும் என்னுடைய லோகம் என்பதாக. இப்படி தன்னுடைய திருவேணியை கொடுக்கிறான், தன்னுடைய திவ்ய ஆயுதங்களை எல்லாம் அவர்களுக்காக சேவை கொடுக்கிறான். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்பொழுது ஒன்பதாவது பாசுரம். பேர்த்து மற்றோர் கலைகண் வினையாட்டிய நானொன்றினேன் நீத்திரை மேலுள வீரை தேரும் புதாவினங்கான் கார்த்திரள் மாமுகில் போல் கண்ணன் விண்ணவர் கோனை கண்டு வார்த்தைகள் கொண்டருளி உரையே வைகள் வந்திருந்தே. புதாயினங்களே, பெரு நாரை கூட்டங்களே, நீர் அலைகள் மேலே கொண்டு இறை தேறிக்கொண்டு இருக்கும் நாரை கூட்டங்களே, நான் மகா பாபம் செய்த நான் எம்பெருமானை தவிர வேற யாரையும் ரட்சகராக பெறவில்லை. எம்பெருமானே என்னை காப்பாற்றக்கூடியவன். அவன் நல்ல கார் மேகம் போன்ற திருமேனி உடையவன், கண்ணவீரான், நித்திய சூரிகளின் நாயகன். அப்படிப்பட்ட எம்பெருமானைக் கண்டு என்னுடைய நிலைமையெல்லாம் அவனிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும். அப்பொழுது அவன் என்ன மறுபடி சொல்லுகிறானோ அதை அப்படியே நேரே இங்கே வந்து என்னிடம் வந்து சொல்ல வேண்டும். அவனுடைய வார்த்தைகள் கொண்டு இங்கே வந்து இருந்து எனக்கு அதை சொல்ல வேணும். எப்பொழுதுமே இந்த அனுகிரகத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்க வேணும் என்பதாக சில பட்சிகளை பார்த்து இங்கே நாயகியானவள் அருளி செய்கிறார். நீத்திரை மேலுலகி இறை தேரும் புதாவினங்காள் அப்படின்னு அந்த பட்சிகளை கூப்பிடுகிறார். நீர்த்திரை அப்படின்னா நீரலைகள், நீரலைகள் மேலே இருந்து கொண்டு அப்படியே சஞ்சரித்து பட்சிகளை இறை தேடும் பட்சிகளாம். இதெல்லாம் நாரை கூட்டங்கள்லாம் ஜலத்து மேலே அப்படியே போயிட்டு இருக்கும். அழகாக நமக்கு பார்த்தா தெரியும் எத்தனை அழகாக ஜலத்து மேலே சஞ்சரிக்கும் என்பது. அதுல அலைகள் இருக்கும்போது அந்த அலைகள் மீதே நாளைகள் செஞ்சிருக்கும் போது அதுவே ஒரு அழகாக இருக்குமா? அதனால அது அழகா சொல்ற நீர்த்திரை மேலுழவி இறை தேரும் அதனுடைய மீன் முதலான இறைகள் தான் அந்த இறலை தேடிக்கொண்டிருக்கும் நாரை கூட்டங்களையும் கூட்டு சொல்ற. என்ன கேட்ட? பேர்த்து மற்றோர் கலை கண் வினையாட்டிய நானொன்றினேன், அவனை தவிர வேறு எந்த ஒரு கலைகளும் எனக்கு கிடையாது, எனக்கு ரட்சகன் யாரும் கிடையாது. நான் வினையாட்டியேன், அதாவது எம்பெருமானாலே உபேட்சிக்கப்படும்படியான ஒரு பாவம் செய்தவர் நான். எல்லாருக்கும் கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய எம்பெருமானே என்னை உபேட்சித்து விட்டான் என்றால் அப்படிப்பட்ட ஒரு பாவம் செய்த நான் இங்கே இருந்து கொண்டிருக்கிறேன். அவனைத் தவிர வேற ரட்சகன் எதுவுமே எனக்கு இல்லை என்று சொல்லும்படியாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. கார்த்திரள் மாமுகில் போல் கண்ணன் விண்ணவர் கோனை கண்டு, நீங்கள் அந்த எம்பெருமானை போய் பார்க்க வேண்டும். கார்த்திரள் மாமுகில் போல் நல்ல கார் மேகம், கருமேகம், அது திரளாக சேர்ந்திருந்தால் ஒரே இடத்திலே சேர்ந்து மழை பெய்யக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய மேகம் இப்படி குளிர்ச்சியாக எப்படி அழகாக இருக்குமோ அந்த மாதிரியான திருமேனி உடையவன் கண்ணன். மேகத்தினுடைய கரு வர்ணங்கள் எல்லாம் கரு நிறமெல்லாம் ஒன்றாக ஒரு இடத்திலே சேர்ந்து வந்து இருந்தால் அதுதான் நம் கண்ணன் என்று சொல்லும்படியாக இருக்கிறானா? மகாமேகம் போல இருக்கிறானா அந்த கண்ணன்? விண்ணவர் போன் நித்திய சூரியனுடைய நாயகனாக அவன் இருக்கக்கூடியவன்
அப்படின்னு சொல்றார். அவனை கண்டு நேரா அவனிடம் போய் அவனை கண்டு என் வார்த்தையை சொல்ல வேண்டும். என்ன வார்த்தைனால் பேர்த்து மற்றோர் கலைகன் வினையாட்டியே நான் ஒன்றிலே அவனைத் தவிர வேறு கலைகன் ரட்சகன் எனக்கு கிடையாது என்று நான் இருக்கக்கூடிய எண்ணிலே அங்கே போய் சொல்ல வேண்டும் என்பதாக. இந்த பாசுரத்திலே காத்திரல் மாமுகில் போல் கண்ணன் விண்ணவர் கோன் அப்படின்னு விண்ணவர் கோன் நித்தசூரி நாயகன் அப்படின்னு சொல்றார். அதனுடைய தாற்பயத்தை பார்க்க வேண்டும். சத்தியங்கள் உலரா நிற்க மேகங்கள் கடலிலே ரிஷிக்குமா போலே தன்னுடைய கடாட்சமுடைய வேறு கதியின்றியே நான் தளரா நிற்க தன்னுடைய சொரூப ரூபகுண விபூதி விசய சர்வகால சாட்சாத்கார ஜனித நிர்வசிகானந்த மகார்ணவ அந்தரன் நிமக்னரான அயர் வரும் அமரர்களுக்கே தன்னை அனுபவித்து கொடுத்து கொண்டிருக்கும் இத்தனையோ என்று எம்பெருமானுக்கு விண்ணப்பம் செய்து அப்படின்னு இத்தனை சொல்ற. அதாவது மேகம் சொன்னார், விண்ணவர்கோன்னு சொன்னார் இல்லையா, அது ரெண்டையும் சேர்த்து வச்சு அதுக்கு முன்னாடி வந்து சேர்த்து மற்றொரு கலைகள் விளையாட்டே நானோன் இல்லைன்னு அதையும் சேர்த்து வச்சு பிள்ளான் சாதிக்கிற அர்த்தம். மேகங்களை பார்த்தோமானால் இங்கே மழை பொழியுமே தவிர மேகத்தினுடைய முக்கால்வாசி மழை பெய்யறது மொத்தம் சமுத்திரத்தில் தான். மேகத்துல இங்கே ஜல இங்கே கரையில இருக்கக்கூடிய பயிர்கள்லாம் வாடிக்கொண்டிருக்கும். மேக ஜலம் கிடைச்சிருக்குன்னா அந்த பயிருக்கு அத்தனை சந்தோஷம். பயிர்களுக்கெல்லாம் சாக்காத் மழை ஜலம் வந்துட்டு வச்சுக்கோங்க, அவ்வளவு சந்தோஷம், அப்படி வளரும் அது. ஆனால் மழையில பார்த்தோம்னா ஒரு 70% மேல மழையானது சமுத்திரத்துலாம் பெய்யுமா, அப்படி பஞ்சாங்கங்கள்லாங்களே கொடுத்துடலாம். நல்ல மழை இருக்கும், ஆனா அதுல 80% வந்து சமுத்திரத்தில் இருக்கும் அப்படின்லாம் போடுவா பஞ்சாங்கத்துல. சமுத்திரத்துல மழை பெய்யும், சமுத்திரத்துக்கு மழை பெய்ஞ்சா என்ன லாபம்? இங்க பயிர்களுக்கு மழை பெய்ந்தால் பயிர்கள்லாம் அந்த ஜலத்துக்காக காத்துன்றது, எத்தனையோ விரட்சங்கள்லாம் காத்துன்றது, எத்தனையோ மிருகங்கள் மனுஷர்கள் எல்லாரும் நம்மளாம் காத்துருக்கோம். சமுத்திரத்துல ஏற்கனவே ஜலம் நிறைய இருக்கு, அங்க இனிமே ஜலம் வந்து என்ன பண்ணணும் இன்னும் காரியம் கிடையாது. ஆனா கூட மேகங்கள்லாம் சமுத்திரத்துலாம் பெய்யுமா, இது அதனுடைய சுபாவம். அதே போல எம்பெருமானும் ஆயிட்டானோ, ஏன்னு கேட்டால் அவனை விட்டு பிரிந்து நான் வாடின் இருக்கேன், மேக ஜலம் இல்லாமல் பயிர் வாடுகிறா போலே எம்பெருமானை விட்டு பிரிந்து நான் வாடிக்கொண்டிருக்கேன். அவன் வந்து நித்த சூரியனுக்கு போய் தன்னை கொடுத்து கொண்டிருக்கிறான், அங்கு சேவை சாதிச்சுட்டு இருக்கான். அவர்களுக்கு என்ன குறை? அவர்களுக்கு ஜலம் இல்லைங்கிற குறை மாதிரி அவர்களுக்கு எம்பெருமான் சேவை இல்லைங்கிற குறை கிடையாது. எம்பெருமானை பிரிந்து வாடுகிறார்கள் அப்படிங்கிறது கிடையாது, அவர்கள் எப்பவுமே பாடுகிறார்கள் தான், வாடுகிறார்கள் கிடையாது. அப்படி கேட்க நான் தானே கஷ்டப்பட்டு இருக்கேன். அது கூட சொரூப ரூப குண விபூதி விஷய சர்வகால சாட்சாத்கார ஜனித நிரவதிக ஆனந்த மகார்ந்தவ அந்தர்நிலக்தரான அப்படிங்கிற நித்தியசூரியெல்லாம் சமுத்திரமா. அவரெல்லாம் என்ன சமுத்திரம் அப்படின்னா பரமாத்மா அனுபவ ஆனந்தம்ங்கிற சமுத்திரம் அவகிட்ட இருக்கு. எம்பெருமான் மேகமாக இருக்கார், நாமெல்லாம் வாடிக்கொண்டிருக்கிற பயிராக இருக்கிறோம். இந்த வாடிக்கொண்டிருக்கிற பயிரிலே மேகம் வந்து தன்னுடைய கடாட்ச வெள்ளத்தை தெரியாமல் அங்கே சமுத்திரத்தில் ஏற்கனவே மூழ்கி இருக்கிறார்கள். மகாரணவ சமுத்திரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பகவத் அனுபவ ஆனந்தம் எம்பெருமானுடைய சுரூபம், எம்பெருமானுடைய ரூபம், எம்பெருமானுடைய குணம், எம்பெருமானுடைய விபூதி இதையெல்லாம் எப்போதுமே ஓயாமல் அனுபவித்துக் கொண்டு சமுத்திரத்திலே திரைத்து இருக்கிறார்கள். அவர்கள் அந்த சமுத்திரத்தில் போய் எம்பெருமான் வந்து தன்னுடைய கடாட்ச மழையை பொய்ந்து கொண்டிருக்கிறானே, இது நியாயமா? அயர் வரும் அமரர்களுக்கே தன்னை அனுபவிக்க கொடுத்து கொண்டிருக்கும் இத்தனையோ என்று எம்பெருமானுக்கு விண்ணப்பம் செய்து இந்த விஷயத்தை போய் அவங்ககிட்ட போய் விண்ணப்பம் செய்யுங்கள் அப்படிங்கிறதாக சொல்லுகிறாங்க. ஏன்னா நாங்கள் உளரானே நாங்கள் வந்து தன்னுடைய கடாட்சமுடைய வேறொரு கதியின்றியே நான் தளரா நிற்க எம்பெருமானுடைய கடாட்சன்ற வேற கதி கிடையாது, வினையாட்டியேன் கலைகள் மற்றிலேன் அப்படின்னு சொன்ன மாதிரியா வேற எதுவுமே எனக்கு கிடையாது. இருக்குதே அங்கே போயிருக்கானே எம்பெருமான். அதுக்கு உதாரணம் சத்தியங்கள் உளரா நிற்க மேகங்கள் கடலிலே வருஷிக்குமா போறேன் அப்படின்னு சாதிக்கிறது அழகாக. அதனால் அந்த மாதிரி ரீதியாக எம்பெருமானிடம் போய் சொல்லுங்கள் நீங்கள், இது நியாயமா? இவளுக்கு போய் அருள வேண்டாமா? ஒரு நாள் போய் அவளுக்கு கடாட்சம் செய்தருள வேண்டாமா என்பதாக போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ற. என்று விண்ணப்பம் செய்து பின்னை அவன் செய்தொருளின் வார்த்தைகளை கேட்டு அப்புறம் வார்த்தைகள் கொண்டருளி உரையீர். இதான் இந்த பாசத்த முக்கியமான விஷயம். வார்த்தைகள் கொண்டு அவன் சொல்லுகிற வார்த்தைகளை இங்கே வந்து எனக்கு சொல்ல வேணும் அப்படின்னு போன பாசத்திலும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி சொன்னார். வார்த்தைகள் கொண்டருளி உரையீர் அப்படின்னு. ஆனால் இங்க என்ன கேட்டா வைகள் வந்திருந்தேன், எப்பொழுதும் வந்து இருந்து எம்பெருமானுடைய வார்த்தைகளை அருளி உரையீர், என்னை
எமக்கு சொல்லி ஒரு அருள் செய்ய வேண்டும் என்பதாக அர்த்தம். இங்க வார்த்தைகள் அப்படின்னா அவன் அருளி செய்தின வார்த்தைகளை கொண்டருள வேணும் அப்படிங்கிறார். அவனுடைய வார்த்தை என்னவோ அதை அப்படியே கொண்டு வந்து என்னிடம் சொல்ல வேணும் என்று பிரார்த்திக்கிறார். பின்ன இரண்டாவது விஷயம் வந்து இருந்து அப்படின்னு ஒரு விஷயம் இங்கே வந்து இந்த இடத்துல உட்காந்து மெதுவாக சொல்ல வேணும் அப்படின்னு. பின்ன வைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பொழுதுமே இதையே சொல்லி கொண்டிருக்க வேணும் அப்படின்னு. இப்படி பல விஷயங்கள். அதாவது சீதா பிராட்டியானவர் ரொம்ப சோகாந்திரத்திலே அவர் மூழ்கி இருக்கும்போது திருவடி ஆஞ்சநேயர் அருளி செய்த வார்த்தைகள் எல்லாம் அவருக்கு பரம போக்கியமாக இருந்தன. ஆஞ்சநேயர் என்ன சொன்னார் அப்படிங்கிட்ட பெருமாள் ராமன் சொன்ன வார்த்தைகளை சொல்ல முதல்ல ஸ்ரீராம கதையை சொல்ற, அதுக்காக பெருமாள் அருளி செய்த வார்த்தைகளை எல்லாம் சொல்ற. இதெல்லாம் கேட்கும்போது அவர் இப்படி இருந்திருக்கும் அவருக்கு அந்த மாதிரி நிலையிலே இந்த பிராட்டி இங்கே இருக்கிறார். சீதா பிராட்டி ஆஞ்சநேயர் கிட்ட சொல்றார், அதெல்லாம் இருக்கட்டும், பிரியா ராமகதாகி மே, ராமகதா தான் எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கு, அதனால ராமகதாவை சொல்லு, ராமன் எப்படி இருக்கார் அப்படின்னு பெருமாள் ராமன் எழுந்தருளிக்கக்கூடிய விதத்தையெல்லாம் நீ எனக்கு எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்றார். அவர் எப்படி இருக்காருங்கிறத சொல்லும், அவருடைய பெருமையணி எப்படி இருக்கும், அவருடைய கைகள் எல்லாம் எப்படி இருக்கு, அவருடைய முகம் எல்லாம் எப்படி இருக்கு, அவருடைய கால்கள் எல்லாம் எப்படி இருக்கு, அவருடைய பெருமார்பு எப்படி இருக்கு, அதையெல்லாம் நீ சொல்லு. என்ன பிரியா ராமகதா, அவரை பத்தி நீ சொல்லணும்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். இப்ப சத்திக்கு அது தவிர ஒண்ணும் வேண்டாம், பெருமானே வரட்டும், அது பின்னாடி. இப்போ ராம கதாயை கேட்கிறேன் இல்லையா, அது மிருத சஞ்சீவனம் அப்படிங்கிறார். அந்த மாதிரியாக எனக்கு போயிருக்கக்கூடிய உயிரை திருப்பி கொடுக்கக்கூடியது இந்த ராமகதா, அதனால இந்த ராமகதாவை சொல்லு அப்படின்னு சொன்னாராம் பிராட்டி. அப்பொழுது ஆஞ்சநேயர் பார்த்தார், இவர் என்ன புதுசாக கேட்கிறார், ராமன் எப்படி இருப்பார், அவருடைய கைகள் எப்படி இருக்கும், அவருடைய கால்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ராமனையே பார்க்காதவர்கள் யாராவது ஒருத்தர் கேட்டால் அது நியாயமாக இருக்கும், போகை இப்படிலாம் இருப்பாரா என்பதாக தெரிந்து கொள்ளலாம். ஆனால் பெருமாள் ஸ்ரீராமனோட கூடவே வசித்து இருந்தவர், ராமனுடைய தர்ம பத்னியாக இருந்தவர், இவருக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்குமாண்டா. என்னதான் இருக்கட்டுமே, ஆஞ்சநேயர் பெருமாள் ஸ்ரீராமனோட இருந்தார் அப்படிங்கிறது வாஸ்தவம், சீதா பிராட்டியும் பெருமாள் ஸ்ரீராமனோட குடும்பம் நடத்தினார் அப்படிங்கிறது வாஸ்தவம். யார் ரெண்டு பேர்ல ராமனை பற்றி யாருக்கு நன்னா தெரிஞ்சிருக்கும், பெருமாளை பற்றி யாருக்கு நன்னா தெரிஞ்சிருக்கும்னா ஒரு சந்தேகமும் இல்லை, திருவடியை காட்டிலும் சீதா பிராட்டிக்கு தான் நிறையா தெரிஞ்சிருக்கும். அதனால நம்மளை மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டேன், அவர் ஏதாவது சொல்றாரு நிச்சயம், எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியாத விஷயத்தை நீங்கள் சொல்ல வந்துட்டையா, அவர் எப்படி இருப்பாருங்கிறது எனக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. பெருமானை பற்றி ஒருத்தர் சொல்றாரு நிச்சயம், பெருமானை பற்றி ஒருத்தர் இன்னொருத்த சொல்கிறாருன்னா ஏதோ நீ இன்னைக்கு புதுசாக பார்த்து தருவா, நான் 15 வருஷம் அந்த பெருமானை சேவை செஞ்சிருக்கேன், எங்கிட்டே வந்து சொல்றிய நீ என்பதாக சொல்வார்கள். ஒரு உற்சவ வைபவத்தை இந்த ஊரில் இப்படி அழகாக உற்சவம் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் நான் தான் 4 வருஷம் அந்த உற்சவத்தையே நடத்தி வச்சுவேன், எங்கிட்டயே நீ வந்து சொல்வியே நீ என்பதாக நம்ம கேட்போம். ஆனால் சீதா பிராட்டியானவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டான்னா, மொத்த விஷயமும் தெரிந்தவராக இருந்தா கூட அவர் சொல்லி ஆஞ்சநேயர் சொல்லி கேட்க வேண்டும், ஏன்னா இந்த சமயத்துல இந்த ராமகதையை கேட்பதுதான் அவருக்கு பரம ஆனந்தம் அப்படின்னு நினைக்கிறார். இந்த விஷயத்தை திருவடி புரிஞ்சுட்டு விட்டார். அவர் சொல்றார், திருவடி கூட சொல்றார், இவருக்கு தெரியாமல் ஒன்றும் கேட்கல, தெரிஞ்சின்றே தான் கேட்கிறார், ஏன்னா நம்மை சொல்ல சொல்ல வைக்க வேணும், நம்மை பேச வைக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக பரம அனுகிரகத்தினாலே சொல்றாரு. பெரும் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ராமனை பற்றி இங்க சொல்வதுங்கிறது ரொம்ப பிடிச்சது. இப்ப சிந்தைக்கு திருவடி ஆஞ்சநேயருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டா ராமகீர்த்தன் தான் அந்த அளவு. அதுக்கப்புறம் அவர் மாறிட போற, மாறி பின்னாடி சீதையை பத்தி தான் சொல்ல போற, சீதா பிராட்டியை பத்தி தான் பெருமாள் கிட்ட சொல்லச்சுன்னா அதுக்கப்புறம் சீதா பிராட்டியை பத்தி தான் சொல்ல போற. இதுவரைக்கும் சீதா பிராட்டியை சேவித்து வார்த்தை சொல்ற வரைக்கும் ஆஞ்சநேயருக்கு பிடிச்ச விஷயம் ஸ்ரீராம தீர்த்தம், சீதா பிராட்டியை பார்த்த அப்புறம் அதுக்கப்புறம் ஆஞ்சநேயருக்கு பிடிச்ச விஷயம் சீதா தேவியினுடைய மகாத்மியத்தை பற்றி எடுத்து சொல்லுதல் அப்படிங்கிறது. அதனால ஆஞ்சநேயர் என்ன பண்ணான்னு கேட்டான்னா, நன்னா தெரிஞ்சுட்டே என்ன கேட்கிற, தெரியாத கேட்கல, ஆனா தெரிஞ்சுட்டே என்ன கேட்கறன்னா எனக்கும் இந்த ஒரு பாக்கியத்தை அவர் கொடுத்துருக்க, அது மாத்திரம் இல்லாமல் இது ஒரு அனுபவம் தானே, கேட்க அதாவது சொல்ல சொல்லி அதை கேட்பது அப்படிங்கிற ஒரு அனுபவம், சொல்வது அப்படிங்கிறது ஒரு அனுபவம், கேட்பது அப்படிங்கிறதும் ஒரு அனுபவம். எப்பவுமே சாதாரணமான லௌகிக விஷயங்கள்ல சொல்றவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும், கேட்கிறவருக்கு விஷயம் தெரியாது, தெரியாதவருக்கு தெரிஞ்சவர் அதை வந்து தெரியும்படியாக அவர் எடுத்து சொல்ல வேணும். இப்படிதானே பாடங்கள்லாம் நடக்கும், இப்படிதான் உபதேசங்கள்லாம் நடக்கும், உபநிஷத்து உபதேசங்கள்லாம் கூட இப்படிதான், யாருக்கு தெரியாதோ தெரியாதவருக்கு தெரிஞ்சவர் வந்து எடுத்து சொல்வார், இது இப்படி இருக்கும் அது இப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம்.
தெரிஞ்சவர்கிட்ட போய் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா தெரிஞ்சவர்கிட்ட சொன்னா அவர் கோபிச்சு சொல்றார், எனக்கு எல்லாம் தெரியும் நீ எங்கிட்ட சொல்ல வந்துட்டியா என்பதாக கட்டாயம் கோபிச்சுவார். இது லோகத்தில் இப்படி. ஆனால் பகவத் விஷயத்துல பார்த்தாதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்கும். என்ன கேட்டா சில சமயம் கேட்கிறவருக்கே நிறைய தெரிஞ்சிருக்கும், சொல்றவரை காட்டுவார், சொல்றவரை காட்டிலும். ஏன்னா சொல்றவர் வந்து இவர் ராமாயணம் ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்றார், கேட்கிறவர் பத்து பேர்த்து கேட்டிருப்பார் ஸ்ரீமத் ராமாயணத்தையே, பத்து பேர்த்து அவர் ஸ்ரீமத் பாகவதையும் கேட்டிருப்பார், பத்து பேர்த்து திருப்பாவை கேட்டிருப்பார். அதனால் இவரை காட்டும் அவருக்கு விஷயம் நிறைய தெரிந்தவராக இருப்பார். ஆனால் அவர் கேட்டுக்கொண்டிருப்பார், இவர் சொல்லி கொண்டிருப்பார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, கேட்பதுங்கிறது ஒரு பகவத் அனுபவம், சொல்வது என்பதும் ஒரு பகவத் அனுபவம். ஏன்னா புது விஷயத்தை எல்லாம் சொல்லல, பழைய விஷயத்தை தான் சொல்றார். அந்த விஷயத்தையே சொல்லும் போது ஒரு அனுபவம் இருக்கு, அதே கேட்கும்போது ஒரு அனுபவம் இருக்கு. வெறும் தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிறது மாத்திரம் இந்த இடத்துல இல்லை, அனுபவம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு. அப்படின்னாலே ரெண்டுமையாக நடக்கும் இந்த இடத்துல. அதனால அந்த மாதிரி ரீதியில பிராட்டிக்கு தெரியாத விஷயம் கிடையாது. ஆஞ்சநேயர் அதை என்ன புரிந்து கொண்டார், இவர் வந்து ராம கதா அனுபவத்துக்காக கேட்கிறார் என்பதாக. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் ரொம்ப ஆச்சரியமா சொன்னார், அம்மா நான் என்ன சொல்லேன் திருமாவளி வைபவத்தை ஆரம்பித்து ரொம்ப ஆச்சரியமாக எடுத்து சொல்றார் அப்படின்னு சுந்தரகாண்டத்திலே பார்க்கிறார். அந்த மாதிரி ரீதியிலே சொல்வதும் கேட்பதும் ஒரு அனுபவமானபடினாலே அவர் எம்பெருமான் அருளி செய்த வார்த்தை இருக்கும் இல்லையோ, அந்த வார்த்தையை எனக்கு அருளி உரையே என்பதாக பிரார்த்திக்கிறேன். எம்பெருமான் சொன்னதை எனக்கு சொல்லணும், அதாவது அதை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஒரு வரி கூட விடாம சொல்லணும், ஒரு பதம் கூட ஒரு அக்ஷரம் கூட விடாமல் அவன் சொன்னதை அப்படியே எனக்கு சொல்லணும். அது வைகள் பல தடவை வந்து சொல்லணும், எப்பவும் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கணும், நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேணும், நான் கேட்டுக்கொண்டே இருக்க வேணும் அப்படின்னு அந்த பட்சிகளை பார்த்து சொல்றார். வைகள் சர்வகாலமும் உரையீர் நீங்கள் சொல்ல வேணும், கிமுவாது வசோராம கிமுவாது ஜலக்ஷணா சுமந்திரவனமாக கிமுவாது மைதிரி அப்படின்னு. இது தசரதனுடைய ஸ்லோகம். தசரதர் கேட்கற அவெல்லாம் என்ன சொன்னாள் சுமந்திர கிட்ட கேட்கற. அயோத்தியா காண்டத்திலே திருவாளியும் பிராட்டியும் லக்ஷ்மண திருவாளியுமாக காட்டிலே விட்டு விட்டு வந்தவர் சுமந்திரர். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தார், பெருமாளை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல அவரால். அப்போ தசரதர் கிட்ட போய் பார்த்த உடனே தசரதர் மூர்ச்சையா இருந்து அதுக்கப்புறம் மெதுவாக மோகன் தெரிஞ்சு, அப்போ அவர்கள் என்ன வார்த்தை சொன்னார்களோ அந்த வார்த்தையை அப்படியே எனக்கு சொல்ல வேணும் அப்படிங்கிற. ஏன்னா அவரும் விரகத்துல இருக்க, பெருமாள் விரகத்துல இருக்கிற அப்படின்னால அவர்கள் என்ன வார்த்தை சொன்னார்களோ அது அப்படியே எனக்கு சொல்லும். கிமுவாச்ச வச்சோ ராமஹா, ராமன் என்ன வார்த்தையை சொன்னாலும் ஒன்று நாள் கேட்கறேன் சுமந்திரம் அப்படியே சொல்றேன். கிமுவாச்ச லக்ஷ்மணஹா, ராமன் என்ன வார்த்தை சொன்னார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பெருமாள் ராமன் வந்து அபிவாதனம் பண்ண தந்தையை அம்மாவை சேவிக்க, அம்மா அப்பாட்ட என்னுடைய அபிவாதனத்தை சொல்லும், அம்மா கிட்ட என்னுடைய அபிவாதனத்தை சொல்லும் சுமந்திரரே அப்படின்னு சுமந்திர கையை பிடிச்சி அவர் அனுப்புறதே பெருமாள் தான். அவர் வரமாட்டேன்னுட்டார், அதை வச்சு எனக்காக இந்த உபகாரத்தை செய்யணும், என் விஷயங்களை எல்லாம் போய் அங்க சொல்லணும்னு ராமன் தான் அனுப்புறார் சுமந்தர். ஏன்னா தசரதர் காத்துருப்பான்னு தெரியும் இவருக்கு. அதனால தசரதருக்கு உயிர் பிழைக்க வைக்கணும்னா என் வார்த்தையை போய் சொல்லணும் நீர் அப்படின்னா சுமந்தர அனுப்புறது. அப்ப வந்து அப்ப சில விஷயங்களை எல்லாம் சொன்னார், ஒரு கவலையும் பட வேண்டாம், இங்க காட்டுல நாங்கள்லாம் சுத்தமா இருக்கோம், தசரதருக்கு இருக்கக்கூடிய கவலை என்ன அப்படின்னு கேட்டானா காட்டுல போய் கஷ்டப்பட போறானேன்னு கவலை தானே. ஆனா கஷ்டம் எதுவுமே இல்லையே, இங்க ஆனந்தத்தவர் வேறு கிடையாது. பெருமா ராம அப்பா பிள்ளைகளுக்குன்னு ஒரு பிரிவு கஷ்டம்னு ஒண்ணு இருக்கே தவிர மற்றபடியான கஷ்டங்கள் தான் எதுவும் இல்லை. எனக்கு ராஜபோகத்தை விட்டுட்டு வந்துட்டேனும் அந்த கஷ்டமும் எதுவும் இல்லை, ஒரு கஷ்டமும் இல்லை. தர்மத்தை பரிபாலனம் பண்றபடினாலே மனசுல ஆனந்தம் தான் நிறையா இருக்கு. அதே சமயம் கௌசல்யா சுமித்ரா முதலானவர்களே எல்லாம் கூட சந்தோஷமாக அவர்கள் மனம் நோகாமல் பார்த்து கொள்ள வேணும் முதலான சில விஷயங்களை எல்லாம் பெருமாள் ராமன் எடுத்து சொன்னாரா தசரதிட்ட. அது தசரதற்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதாவது என்னன்னு கேட்டா இப்படி சொல்லி கேட்கும்படியாக ஆயிருக்கே என்பதாக. அதுக்கப்புறம் கிமுவாச்ச லக்ஷ்மணஹா, லக்ஷ்மணன் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா, லக்ஷ்மணன் அதிகமா சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, அகந்தாவன் மகாராஜ பிதிருத்வம் லோகலட்சையே. லக்ஷ்மணன் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டோம்னா, எங்க அப்பா கிட்ட போய் சொல்லு, தசரதிட்ட போய் சொல்லு, எனக்கு அண்ணா அப்பா மற்றும் சகலவித பந்துவும் எங்க ராமன் தான், பெருமாள் தான், மூத்தவர் தான், அதனால நான் அவர் கூட இருந்துருக்கேன்னு சொல்லிட்டார். அதாவது பெருமாள் ஸ்ரீராமனையே தன்னுடைய பிதாவாகவே பாவித்து கொண்டு தக்கவர் பெருமாள் கூடவே இருக்காராம், அதனால அவருக்கும் எந்த குறையும் இல்லை அப்படின்னாச்சு. அப்போ சீதா பிராட்டி மாட்டு பெண் இருக்காரு, அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் அழகா சொல்ற சுமந்திரர், சீதா பிராட்டி ஒன்றும் சொல்லலை அப்படின்னார். அவருக்கு வார்த்தையே வரலையாம், தலையை குனிந்து கொண்டு பூமியை நோக்கி கொண்டு கண்ணிலே ஜலம் தெரிந்து கொண்டிருக்க அப்படியே நின்று கொண்டிருந்தார்
அவர் அப்படின்னு எத்தனையோ வார்த்தைகள் எல்லாம் சாதாரணமாக அள்ளி வீசுவார்களே, ஆனா அதெல்லாம் கிடையாது இங்க. ஏன்னு கேட்டால் அவருக்கு பெருமாளோட இருக்கிற அப்படின்னால அவருக்கு பெரிய குறை அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. தசரத சக்கரவர்த்தி கிட்ட இப்படி அளவில்லாத ஒரு கௌரவம் ஒண்ணு அவருக்கு இருக்கு. அதனால அவர் சொல்லுவதற்கு ஒண்ணும் இல்லை, அவர் தலை குனிந்து கொண்டு அழுது கொண்டு இருந்தார் அப்படின்னு. தசரதியாகம் சத்ரு சைன்ய பிரதாபினகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீதா பிராட்டி, நான் தசரத சக்கரவர்த்தியினுடைய ஸ்மிஷா, அவருடைய மாற்றுப்பெண் என்பதை தன்னுடைய முதல் பெருமையாக சொல்றார். சுந்தரகாண்டத்துல வரும் இந்த விஷயம். அந்த ரீதியிலே இவர்கள்லாம் என்ன சொன்னார்கள்ங்கிறத அதையே கேட்கணும், அதை சொல்லி எனக்கு ஆறுதல் ஊட்டு என்பதாக தசர சக்கரவர்த்தி சுமந்தர் கிட்ட கேட்டார் இல்லையா. அந்த நிலையிலே பெருமானை தெரிந்த நிலையிலே இங்கே இந்த பராமகுஷ நாயகி இருக்கிறபடினாலே அந்த வார்த்தைகள் தொண்டருளி உரையீர், அவர் சொன்ன வார்த்தையை எனக்கு எடுத்து சொல்ல வேணும் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி பெருமாள் தான் ஆகட்டும், பெருமாள் ஸ்ரீராமன் கூட தசரத இது ஆஞ்சநேயர்கிட்ட என்ன கேட்கறாருன்னா, சீதா பிராட்டி என்ன சொன்னார் அதை எனக்கு அப்படியே சொல்லு அப்படிங்கிறார். அவர் என்ன சொன்னார்ங்கிறது எனக்கு அந்த வார்த்தை அப்படியே வரணும், ஏன்னா இது வந்து பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் இருக்கக்கூடிய வார்த்தைங்கிறது ஒரு நாயகனுக்கும் நாயகிக்கும் இருக்கக்கூடிய வார்த்தை இல்லையா. அதுல எத்தனையோ ரகசியங்கள்லாம் இருக்கும் உள்ளுக்குள்ள, அவர் போடக்கூடிய ஒவ்வொரு பதங்கள் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் உள்ள எத்தனையோ பாவங்கள்லாம் இருக்கும். இது இவருக்கும் அவருக்கும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அதனால ஆஞ்சநேயர் என்ன பண்றாருன்னா, சீதா பிராட்டி என்ன சொன்னாரோ அதை அப்படியே ஒப்பிச்சுட்டேன், ஒரு அக்ஷரம் கூட மாறாமல் அதை அப்படியே கொண்டு வந்து ஒப்பிச்சுட்டேன். அதே சமயம் நான் சூப்பா சொல்றேன், அதே சமயம் அது அது ரொம்ப ஸ்ரீமத் ராமாயணத்துல செவிச்சா தெரியும், ஏன்னா பெருமாள் காத்துன்னு இருக்காங்க, எப்படி மழைக்காக பயிர் காத்துன்னு இருக்கோ அது மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் கேட்கறதுக்கு காத்துன்னு இருக்க, மதுரா மதுராலாபா சீமாக மம பாமினி என்ன சொன்னாலும் சீதா பிராட்டி அதையெல்லாம் சொல்லு அப்படின்னு சொன்னா, ஆஞ்சநேயர் அழகா அவர் அவர்கிட்ட அந்த சந்தேகத்தை வாங்கிட்டு வந்திருக்க, நான் என்ன சொல்லணும்னு கேட்கிறார் அவர்கிட்ட, சீதா பிராட்டி கிட்ட பெருமாள் கிட்ட போய் நான் என்ன சொல்லணும் அப்படி கேட்கிறேன். கேட்டா அவர் சொல்ற வார்த்தையை அப்படியே வாங்கிட்ட, டேப் ரெக்கார்டர் மாதிரி நேரம் கொண்டு வந்து இங்க அப்படியே வந்து பெருமாள் கிட்ட அப்படியே விண்ணப்பம் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. அதுல வந்து சில விஷயங்கள்லாம் ரொம்ப சூக்மா கவனிச்சு பார்த்தா, ஏன்னா ராமாயணத்தை பார்த்தா அதே விஷயம் அப்படியே திருப்பி வரும், அதே பதங்களே தான் வரும் இங்க, ஏன்னா அப்படியே ஒப்பிக்கிற மாதிரி தான் சொல்ற. ஆனா வந்து அதுல சில சூக்மங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா ரசிக்கலாம். இப்ப அப்படியே ஒரு விஷயம் சொல்றேன், அதாவது காக்காசுர விற்காந்தம் இருக்கு இல்லையா, அதை வந்து சீதா பிராட்டி தான் சொல்ற. காக்காசுர விற்காந்தம் ராமாயணத்துல அது முன்னாடி சித்திரகூடத்தில் நடந்த விற்காந்தம், ஆனால் அங்கே சொல்லலை வால்மீகி, அந்த இடத்துல அந்த விற்காந்தத்தை சொல்லலை. ஆனால் இப்போ இந்த இடத்துல சுந்தரகாண்டத்தில் இந்த ஃபிளாஷ்பேக்ல இந்த கதை வருது. அதாவது சீதா பிராட்டி ஆனார் பழைய விற்காந்தம் ஒன்றை நினைவுபடுத்தி அது பெருமாள் கிட்ட அந்த நினைவுபடுத்தும்படியாக அவர் சொல்றார். ஆஞ்சநேயர்கிட்ட இந்த விற்காந்தத்தை சொல்றார், காக்காசுரன் வந்தான் சித்திரகூடத்தில் இருப்பார் சிறு காக்கை முறை தீண்ட என்பதாக அந்த விற்பாந்தம் எப்படி காக்காசுரனே நீ ரசித்தீரே அப்படின்னு சொல்றார். மூணு லோகமும் சுத்தி உங்க திருவடியில் வந்து விழுந்தானே, இப்போ உதாரணம் வச்சு காக்குத்தன் கிருபையா பெரியபாலையாக நீரவனே எத்தனை கருணையோடு கூட அவர் ரட்சணம் பண்ணார் அப்படின்னு இந்த விஷயத்தை எல்லாம் சொல்றார். இந்த காக்காசுர விற்பாந்தத்துல ஆரம்பத்துல சில விஷயம் இருக்கு. சித்திர கூட்டத்துல இவர்கள் இருக்கும்போது அப்போ முதல்ல என்ன நடந்ததுன்னு கேட்டா, பிராட்டியினுடைய மடியில தலையை வைத்துக் கொண்டு பெருமாள் சயனத்துல இருந்தார், கொண்டு படுத்திருந்தார். அப்போ வந்து இவன் சித்திரகூடத்துக்கு வந்த புதுசு, அதாவது என்ன கேட்டா அங்கேருந்து காட்டுக்கு வந்த புதுசு. அப்போ அந்த சமயத்துல இவர்களுக்குள்ள இவர்களுக்கும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து ரொம்ப அளவில்லாத ஒரு ஸ்நேகம் அப்படின்னு ஒண்ணு இருந்து, இவர்களுக்கு இவர்களை தவிர வேற யாருமே கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஏகாந்தமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற சூழ்நிலை, அளவில்லாத ஸ்நேகம் அப்படின்னு எல்லாம் இருந்த ஒரு ஆச்சரியமான ஒரு காலத்துல பொழுதுபோக்குங்கிறது இவர்களுக்கு பரஸ்பரம் இவர்கள் தான். அப்புறம் இந்த காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் முதலானது அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அரண்மனையில் இருந்தோம்னா எத்தனையோ பேர் வேலையாளர்கள் எத்தனையோ பேர்லாம் இருந்து பார்த்து அதெல்லாம் எதுவுமே கிடையாது இல்லையா. அப்போ வந்து பிராட்டியினுடைய மடியில தலை வைத்துக் கொண்டு பெருமாள் இருக்கும்போது அப்போதான் அந்த காக்காசுரன் வந்து கொத்த ஆரம்பிக்கிறான். அப்போ அவர் எழுப்ப வேண்டாம், இவர் படுத்துருக்காரு, இவர் எழுப்ப வேண்டாம்ங்கிறதுக்காக தன்னுடைய கையினாலே விரட்டுகிறார். போட்டு காக்காசுரன் பட்டு பெருமாள் கண்ணு முகிக்கிறது, காக்காசுரன் போயிட்டான் அந்த இடத்துல இல்ல, பெருமாள் கண் முடிக்கிறதுனால அவன் பயந்து போயிட்டான் ஒதுங்கிட்டான். அப்ப இவர் கண் வச்சு பட்டுன்னு பார்த்தாருன்னா பிராட்டியினுடைய மார்பில் இருக்கக்கூடிய சேலை கொஞ்சம் விலகி இருக்கு. இத பார்த்த உடனே அவர் பரிகாசம் பண்ணார், இங்கதான் காட்டுக்கு வந்தா கூட இப்படி சேலை தரிச்சு கொண்டிருப்பாயா அப்படின்னு வேடிக்கை சில வார்த்தை இப்படியாக பரிகாசம் பண்ணும்படியாக ஒன்னு ரெண்டு வார்த்தைகள்லாம் சொல்ற. உடனே சீதா பிராட்டிக்கு கோபம் வந்துருக்கும், இது இந்த விஷயங்கள்ல சீதா பிராட்டி சொல்றாரு. இப்படி சேலை விலகவே ஒரு இது சொல்லுவேன், சீதா பிராட்டிக்கு கொஞ்சம் கோபம் வந்து கோபத்தினால
என்ன வார்த்தை பேசுறோம், இதெல்லாம் என்ன விளையாட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. அதாவது என்ன கேட்டா, இங்க என்ன நடக்கிறதுங்கிற பெருமாளுக்கு தெரியல. இப்போ காகாசுரன் வந்திருக்கான், குத்திருக்கான், அதனாலதான் வந்து அந்த ஒரு சம்பிரமத்துல கையினாலே அவனை விரட்டும் போது அந்த சிலை கொஞ்சம் விலகி இருக்கும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து பெருமாளுக்கு அந்த அளவு தெரியல. தெரியாத அப்படினால அவர் வந்து இப்ப பரிகாசம் பண்ணா, இது படி யூகிக்க வேண்டிய விஷயம் இல்லையே, இங்க வேற ஏதோ ஒரு விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு, இது கூட தெரியாம தானே அவர் பேசிட்டு இருக்கார். அதனால என்ன பண்ணார், சீதா கேட்டு கொஞ்சம் கோபத்தோடு கூட, அதாவது உரிமையோடு இருக்கக்கூடிய கோபம் அப்படின்னு ஒண்ணு உண்டு இல்லையா, அந்த மாதிரி உரிமை கோபத்தோடு கூட ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு கேட்டாங்கன்னா, பெருமாள் எழுந்துட்டார், சரி சரி நீ என் மடியில படுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். அப்போ பெருமாளுடைய மடியில சிரத்தை வைத்து சீதா பிராட்டியானவர் படுத்துட்டு இருந்தார். அப்போ எதுக்காக அப்படி சொன்னார் கேட்டானா, அவரை அந்த கோபத்தை ஆற்றுவதற்காக. அப்ப சீதா பிராட்டியை வருடி கொடுத்து தடவி கொடுத்து, அம்மா தப்பா நினைச்சுக்காத, ஏன்னா தனக்காக இந்த காட்டுக்கு வந்திருக்கா, ராஜ்யத்தை எல்லாம் மொத்தத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு வந்திருக்கேன், நான் ஏதோ பரிகாசத்துக்காக சொன்னே தவிர இந்த மாதிரி எல்லாம் பேசணும், இதெல்லாம் பரிகாசம் தான் எடுத்துக்கணும், இதெல்லாம் கோவிச்சுக்க வேண்டிய விஷயம் இல்லையே அப்படின்னு அவர் சொன்னார். ஆனா சீதா பிராட்டி எதுக்காக கோவிச்சிருந்தாருங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும், ஏன்னா பின்னாடி அப்படி ஒரு சம்பவம் பின்னாடி நடந்திருக்கு, ஆனா அது இவருக்கு தெரியாது. அதனால வந்து இது எல்லாம் பரிகாசத்துக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி மெதுவாக அவர் தலையெல்லாம் தடவி கொடுத்து அவரை சாந்தனம் பண்ணார், ஆறுதல் எல்லாம் பண்ணார். இதாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அது கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வந்து எனக்கு தான் ஒரே தூக்கமா வருது என்று சொல்லவே, சரி நீங்க படுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா, அப்ப மறுபடியும் பெருமாள் வந்து சீதாவுடைய மடியில தலை வச்சு பிராட்டியுடைய மடியில் தலை வச்சு மறுபடியும் நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் தலை வச்சு கண்ணை மூடிண்டு கண்ணை மூடிட்டு இருக்க, ஆச்சரியமா அவர் கண்ணை மூடி சயனத்தில் இருக்கும்போது ரொம்ப அழகா இருப்பாளாம், அதனால கண்ணை திறந்துட்டு மலர்ந்து இருக்கும்போது எப்படி இருந்தாலும் அது மாதிரி இது ஒரு அழகா இருக்கும். அந்த மாதிரியாக அவர் சயனத்தில் இருக்கும்போது மறுபடியும் காக்கா சொல்லுவா, இவன் நல்லா தூங்கிட்டா அப்படின்னு நினைச்சு மறுபடியும் திருப்பி வந்து காக்காசுரன் வேகமாக வந்து கொத்தறான். அப்போ அதனால பெருமாள் வந்து கண்ணு முடிக்கிறார், அதுக்கப்புறம் பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்றார் அப்படின்னா இருக்கு. ஆக இப்படி முன்னாடி ஒரு சின்ன சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு, இவர் பரிகாசம் பண்றது இப்படியா ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு, இதே சீதா பிரியான்னு சொல்றார். இப்போ ஆஞ்சநேயர்கிட்ட இந்த விஷயத்தை எல்லாம் சொல்றார், இதெல்லாம் கேட்டுருந்தார் ஆஞ்சநேயர். இப்ப இங்க வந்து பெருமாள் ராமன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் இல்லையா, அதுல இந்த காக்காசுர விருத்தாந்தத்தை சொல்றார். ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த இந்த சம்பவம் ஒரு கொல்யம், நீங்க என் மடியில படுத்துருந்தோங்க அதுக்கு தான் வரும், நீங்கள் என் மடியில் படுத்துருந்தோங்க அதுக்கு அப்போ அந்த சமயத்துல வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கேளை விரகிட்டுன்னு இதெல்லாம் எதுவுமே சொல்லல, அவர் பெருமாள் கிட்ட எதுவும் சொல்லல, இந்த விஷயங்களே சொல்லல, ஏன்னா காக்காசுரம் வந்த விஷயத்தை மாத்திரம் சொல்லிட்டு இருக்கார். இது எதுக்காக சொல்லணும்னா, அதுதான் சொன்னேன், இதுதான் நான் சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த காக்காசுரன் விருத்தாந்தத்தை சொன்னாலே போதும் பெருமாளுக்கு எல்லாம் மொத்தமும் ஞாபகம் வந்துடும். இப்படி விருத்தாந்தம் சீதா பிராட்டி சொன்னதே அதை வந்து உங்ககிட்ட ஞாபகம் உறுத்த சொன்னார் அப்படின்னு சொன்னால், உடனே பெருமாளுக்கு முன்னாடி நடந்த வைபவங்கள் இது என்னென்ன உண்டோ, அவருடைய பிரேமம் என்னென்ன உண்டோ, இது மொத்தமுமே எல்லாமே ஞாபகம் நினைவு வந்துடும். இது போய் தனியா போய் அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. அதனால ஒரு இங்கிதத்தாக ஆஞ்சநேயர் என்ன பண்ண, இந்த முன்னாடி நடந்த வைபவத்தை தவிர்த்துட்டு அவர் சொன்னார். ஆனால் சீதா பிராட்டி ஏன் இதை ஆஞ்சநேயர்கிட்ட சொன்னார் அப்படின்னு கேட்டார்னா, ஏகாந்தத்துல இருந்துட்டு இதையே நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறார், இப்படி எல்லாம் நாம் இருந்தோமே, இப்படி எல்லாம் நாம் இருந்தோமே அப்படின்னு நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறவர் எல்லாத்தையுமே ஆஞ்சநேயர் கிட்ட சொல்றார். அதனால அப்படிப்பட்ட ஒரு நிலையில கன்னியால கருமையில வாடி கொண்டு இருக்கும் போது, அப்போ வரும்போது அவர்கிட்ட இந்த விஷயத்தை எல்லாம் சொல்றார், சொல்லாம இருக்க முடியல அவருக்கு, அதனால அந்த ரீதியே சொல்றார் அப்படின்னு வந்திருக்கு சிவபிராமணத்துல அழகான கேட்டான். அதனால எதுக்கு சொல்ல வரேன் கேட்டான்னா, அதற்காக ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு ரீதியிலே இங்கே பெருமாளுடைய விருத்தாந்தத்தை பிராட்டி கிட்ட சொல்லும் போதும் சரி, பிராட்டியினுடைய விருத்தாந்தத்தை பெருமாள் கிட்ட சொல்லும் போதும் சரி, ரொம்ப ஆச்சரியமான வார்த்தைகள் எல்லாம், இந்த வார்த்தைகள் இருக்கொள்ளியோ அது அவர்களுக்கு ஜீவாத்தம், அவர்களுக்கு வாழ்க்கை, வெறும் வார்த்தையில அது அவர்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது, அந்த மாதிரியான வார்த்தைகளை நான் சொல்லும்போது வார்த்தைகள் கொண்டருளி உரையு அப்படின்னு, அதை எங்களுக்கு நீங்கள் வந்து சொல்ல வேணும் அப்படின்னு அந்த பக்ஷிகள் கிட்ட பிரார்த்திக்கிறார். இங்க எம்பெருமான் சொல்லக்கூடிய வார்த்தைகளெல்லாம் நீங்கள் வந்து சொல்ல வேணும் அப்படின்னு, வார்த்தைகள் கொண்டருளி உரையீர் வைகள் வந்திருந்தே, வைகள்னா எப்பொழுதும் இருக்கும், எப்பொழுதும் அது சொல்லிக் கொண்டிருக்க வேணும்னு, ஏன்னா ஒரு தடவை மாத்திரம் கேட்டுட்டு விட வேண்டிய விஷயம் இல்லாது, எப்பவுமே அதை திருப்பி திருப்பி கேட்டுக்கொண்டிருக்க வேணும். எனக்கு எனக்கு பொதுபோக்காய் இருக்கும்படி எப்போதும் அந்த வார்த்தைகளையே சொல்ல வேணும் அப்படின்னு சாதிக்கிறார் சாட்சாத் சுவாமி. பட் இதுதான் பொழுதுபோக்கு காலக்ஷேபம் அர்த்தம், எனக்கு காலக்ஷேபம்னா எம்பெருமான் ஒரு வார்த்தை சொன்னா அதை நீங்க சொல்லிட்டே இருக்கணும், நான் கேட்டுட்டே இருக்கேன், வேற எதுவுமே எனக்கு வேண்டாம், இந்த மொழியாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் அதையே நீங்கள் ஓயாமல் எனக்கு சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதாக அர்த்தம்.
கைகள் வந்து இருந்தே, இதுல வந்து இருந்தே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. வந்து இப்படிலாம் சொல்லும் போது என் பக்கலிலே கிருபையை பண்ணி எனக்கு அப்போதும் அவற்றை சொல்லி என்னை தரிப்பிக்க வேணும் என்று சில உதாவினங்களை நோக்கி சொல்லுகிறாள் அப்படிங்கிற. என்னை தரிப்பிக்க வேணும், எனக்கு என்ன உயிர் பிடிக்க வைக்கும்படி பண்ணணும், என்னட்டா இந்த உயிர் நிற்காது. அந்த வார்த்தைகளை கேட்டுதான் என் உயிரானது நிற்கும். அதனால என் உயிர் நிற்கும்படியாக நீங்கள் வந்து செய்ய வேணும் என்பதாக அவன் அருளுக்கிய வார்த்தைகளை சொல்ல வேணும் அப்படின்னு என் பக்கத்திலே கிருபையை பண்ணி அப்படிங்கிற, அதாவது வார்த்தைகள் கொண்டு அருளி அப்படின்ற பொருள். அதுக்கு தாற்பயம் நீங்கள் வார்த்தைகள் சொல்வதுங்கிறது வெறும் அங்க இருக்கிற வார்த்தை இங்க சொல்றது மாத்தம் போஸ்ட்மேன் மாதிரி இல்லை, அது நீங்கள் பண்ற ஒரு அனுகிரகம். ஏன்னா என் உயிரை பிழைக்க வைக்கிற முடியினாலும் எனக்கு எப்போதும் அவற்றை சொல்லி வைகங்கிறதுக்கு எப்போதும் அர்த்தம் என்னை தரிப்பிக்க வேணும் என்று சில உதாவினங்களை நோக்கி சொல்லுகிறாள் அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கு. அப்புறம் கைகள் வந்து இருந்தே அப்படின்னு இங்க இருந்தே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இருந்தேன்னா இங்கே இருந்து கொண்டு அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்கள் அங்கிருந்து எந்தவனுடைய வார்த்தைகளை கொண்டு இங்கே வரும்போது ஏதோ வந்து ஒரு விஷயத்தை சொல்லி பட்டுன்னு பறந்து போயிட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. வரணும், வந்து உட்காந்துக்கணும், உட்காந்து எங்களுக்கு மெதுவாக எனக்கு இந்த வார்த்தைகளை எல்லாம் அருளி செய்ய வேணும், நான் அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேணும். பட்சிகள்லாம் பறந்துன்னு தான் இருக்கும், அப்ப ஏதோ ஒரு விஷயம் பட்டு ஒரு விஷயத்தை சொல்லி பறந்து போயிடுவார்கள். சில மனுஷர்கள்லாம் வேகமாக வந்தார்கள், இந்த விஷயத்தை சொன்னார்கள், வேகமாகவே பறந்து போயிட்டார்கள் அப்படின்லாம் உண்டு இல்லையோ. இது அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் இருந்து அருளி செய்ய வேணும், இங்கே பக்கத்திலே வந்து இருந்து நான் கொடுக்கக்கூடிய ஆசனத்திலே நீங்கள் உட்கார்ந்து கொண்டு அருளி செய்ய வேணும். இங்கே ஒரு பிரமாணம் எடுக்கிற திருஷ்யாம் திருஷ்யாம் சமூகவேசிதா என்னும் பிரக்கிரியானே இருந்து அப்படின்னு நல்ல ஆசனம் ஒன்று போட்டு இல்லாட்டா அம்சங்கள் எல்லாம் நாரையெல்லாம் பி தாமரை தண்டு அந்த மாதிரி இடத்துல இருக்கும். அந்த மாதிரியாக நீங்கள் ஒரு ஆசனம் போட்டு ஆசனத்திலே உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்து கொண்டு எங்களுக்கு இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்ல வேணும். ஆச்சாரியனானவன் ஆச்சாரிய பீடத்திலே உட்கார்ந்து கொண்டு சில வார்த்தைகள் சொல்ல எப்படியோ போற போக்குல சொல்ற வார்த்தைங்கிறது இருக்கட்டும், ஒரு பீடத்திலே உட்கார்ந்து கொண்டு சொல்லக்கூடிய வார்த்தை கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து அப்படின்னு சொல்ற மாதிரி அங்கே இருந்து கொண்டு சொல்லக்கூடிய வார்த்தை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லும். உனக்கு ஆசனம் கொடுத்து உன்னை அதில் உட்கார வைத்து நான் சந்தோஷப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு அர்த்தம் உள்ளுக்குள்ள இருக்கு. ஏன்னு கேட்டா இப்படிப்பட்ட வார்த்தையை யார் சொல்றாலோ, எந்திரமானுடைய வார்த்தையை யார் சொல்றாலோ அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசனத்தை கொடுத்து அவர்களை உட்கார வைத்து அவர்கள் சொல்லும் வார்த்தையை நாம் கேட்க வேண்டும் அப்படிங்கறதானே ஒரு நியாயமான விஷயமாக இருக்கும். மாதிரி ரீதியிலே இதற்கும் பல உதாரணங்கள்லாம் இருக்கு, பல இடங்கள்ல பார்க்கலாம். நம்ம உட்கார வைத்தேன் திரு ஒரு ஒரு அழகான ஒரு இடம் ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே ஆச்சரியமான ஒரு இடம் ஒன்று இருக்கு, முன்னாடி ஒரு தான் அடியும் சொல்லியிருக்கேன். அதாவது யுத்த காண்டத்திலே சீதா பிராட்டியானவர் ரொம்ப சோகத்துல ஒரு சமயம் இருந்த ராவணன் என்ன பண்ணான், இந்த சீதா பிராட்டியை எப்படியாவது மயக்க வைக்கணும் இருக்கிறதுக்காக ஒரு மாயா பிரயோகம் ஒன்று பண்ணான். யுத்தம் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வித்யஜிஹ்வன் அப்படின்னு ஒருத்தன், மாயையெல்லாம் தெரிஞ்சவன், அவனை கூட்டு வச்சு பெருமாள் ஸ்ரீராமனுடைய சிரஸ் ஒன்று பண்ண வச்சான். அவன் அவருடைய சிரஸ் மாதிரியே அப்படியே இருக்கும், அதில் ஒரு வெள்ளை சொருக வச்சான். அந்த சிரஸை கொண்டு போய் அங்கே போய் சீதா பிராட்டி முன்னாடி வச்சுருந்தான். ராமனுடைய சிரஸ் பார்த்தா அசல்ல அச்சா அப்படியே ராமனுடைய சிரஸ் மாதிரியே இருக்கும், கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சிரஸ் பண்ணி அதில் வெள்ளையும் பெருகி ராமன் லக்ஷ்மணர்கள்லாம் இவெல்லாம் படுத்து தூங்கிட்டு இருந்த போது சைன்யம் மொத்தம் படுத்து கொண்டு தூங்கி கொண்டிருந்த போது அந்த சிரசை நாங்கள் அறுத்துட்டோம் கொண்டு வந்து வச்சுட்டோம் அப்படின்னு சீதா பிராட்டிக்கு சொல்லிடணும் அப்படின்னு இதுக்காக நேரம் வந்து அதுக்கான ஏற்பாட்டெல்லாம் பண்ணா வித்யஜிஹ்வனை கூப்பிடு அப்படின்னா உள்ள வித்யஜிஹ்வன் சிரசை கொண்டு வந்து வச்சுட்டோம். நான் சொன்னா கேட்கலையே இது ஒட்டியா பெருமாள் ராமனுடைய சிரசை, உங்க ராமனுடைய சிரசை இங்க வந்து எல்லாம் தூங்கிட்டு இருந்தா வந்து நாங்கள் சிரசை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சிரசைங்க சொல்லி வச்சிருக்கோம். இதை பார்த்து சீதா பிராட்டி ரொம்ப வந்து சோக சாமகர் சாகரத்திலே சீதா விலாபகா அப்படின்னு ஒரு அத்தியாயமே இருக்கு. அங்க யுத்த காண்டத்துல சீதா தேவி பெருமாளை பத்தி ரொம்ப நினைச்சு நினைச்சு அவரை அழுகிறார் அப்படின்னு. அந்த விலாபத்துல எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் இருக்கு, ஏன்னா எனக்கு இப்படி வரும்னா நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு அக்னிஷ்டோமாதிபிஹி யஜ்னேஹி அப்படின்னு நிறைய யாகங்கள் எல்லாம் பண்ண வேண்டாமா, அதுக்குள்ள நீர் போயிட்டீரே அப்படின்னு சொல்ல சீதா பிராட்டிக்கு ரொம்ப நாள் ஒரு கனவு என்னன்னு கேட்டா பெருமாளோட சேர்ந்து யாகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கனவு, அந்த கனவு தான் இப்ப வீணா போயிடுதே அப்படின்னு அதை எல்லாம் நினைச்சு கொண்டு சீதா பிராட்டியானவர் இது பண்ணிட்டு இருக்கா. அந்த சிரசை பார்த்தானா அப்படியே தத்ரூபமாக இருந்துருக்கா,
கேட்டான்னா அழகாக அந்த சிரசை பத்தி கூட சொல்றாரு. அதே மாதிரி கொஞ்சம் கூட அந்த கலை குறையாமல் பெருமாளுக்கு என்ன கலையோ அந்த கலையோடு கூட அப்படியே இருக்கக்கூடிய சிரசை சீதா பிராட்டி கொடுத்த அந்த சூடாமணி வேற இருக்கான் அதுல. ஆஞ்சநேயர் கிட்ட சூடாமணி கொடுத்தாரு இல்லையா, அந்த சூடாமணி அவன் எவ்வளவு கிட்டிக்காம இருப்பான் பாப்போம். அந்த விஜய் அந்த சூடாமணி உட்பட சீதா பிராட்டி கொடுத்த சூடாமணி மாதிரி ஒரு சூடாமணி பண்ணி வச்சு போட்டான் அதுல. அப்போ நயனே முகவர்ணஞ்ச அர்த்துஹூத சதிர் சண்முகம் அப்படிங்கிற வால்மீகி, அட்லீஸ்ட் கண்ணை பார்த்தாலும் வித்தியாசம் தெரியும் இல்லையா. என்ன ஆனாலும் சரி பெருமாளுக்கு இருக்கிற கண் என்னவோ அந்த கண்ணு இங்க பொம்மைக்கு வர முடியாது. ஆனால் அவன் பொம்மையில கூட அந்த கண்ணுடைய கூட வர வச்சுட்டானான். கேசான் கேசான் சதேசம் ச கேசங்கள், அதுக்கப்புறம் இன்னும் முகத்துல எல்லாத்தையும் பார்த்து தஞ்ச சூடாமணிம் சுபம் சர்வைகி அபிஜானைகி அபிஜாய சுதுஹிதா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்து சீதா பிராட்டி உண்மையிலேயே மோகித்து போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார், அழுது கொண்டு இருந்தார். அப்ப அந்த சமயத்துல பக்கத்துல சரமான ஒரு ராட்சசி ஒருத்தி அது சீதா பிராட்டிக்கு ரொம்பவும் வேண்டி வரான். அதாவது இத்தனை பேருக்கு நடுவுல அவர் வந்து சீதா பிராட்டி கிட்ட ரொம்ப கருணையோடு கூட வார்த்தை சொல்லக்கூடிய சீதா பிராட்டிக்கு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோம். அத்த பேரெல்லாம் எனிமி, இவர் மாத்திரம்தான் ஃப்ரெண்டாக நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் எப்பவுமே சொல்லி கொண்டிருப்பார். அந்த சரமாங்கிறவர் சீதா பிராட்டி கிட்ட போய், அம்மா கவலையே படாத, இந்த கொண்டு வந்தவன் யாரு தெரியுமோ இல்லையோ அப்படின்னா, யாரு வித்யஜிஹோன்னு பெயர், இவனை இதுக்காக தான் வச்சிருக்கா. இந்த மாதிரி யார் யார் ஏமாத்தணுமோ மாயா பிரயோகம் பண்ணி, மாயா பிரயோகம் பண்ணி யார் யார் ஏமாத்தணுமோ அவர்களுக்காக மாயைக்காகவே இந்த வித்யஜிஹோனை வச்சிருக்காரு. அவன் இதுவரைக்கும் ஒரு காரியம் உருப்படியா பண்ணதே கிடையாது, இந்த மாதிரி காரியங்கள் தான் பண்ணி கொண்டிருக்கிறான் அவன். அதனால எப்ப வித்யஜிஹோன் கொண்டு வந்து வச்சானோ அந்த சிரசை, அப்பவே அந்த சிரஸ் மாயா சிரஸ் தான். நான் அதை அப்பலேருந்து சொல்லணும் துடிச்சுட்டு இருக்கேன். ஆனால் இப்போ எதிர்க்க வந்து சொல்லலை, மறைஞ்சுட்டாங்கோ ராவணன் வரும்போது நான் எதிர்க்க வந்து சொன்னா பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு நான் மறைஞ்சிருந்துட்டேன். நீ எதையுமே கவலையே படாத, லங்கையே அலோலப்பட்டுருக்கு, எப்படி யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு அவவா அலோலப்பட்டுருக்கா. அங்கங்கே எங்கே பார்த்தாலும் டென்ஷனாக இருக்கு, எங்கே பார்த்தாலும் வாத்தியங்கள்லாம் அப்படியே வேறி வாத்தியங்கள்லாம் கேட்கறது, யுத்தத்துக்காக தன்னாகங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. இந்த சமயத்தில் உன்னை ஏமாற்றுவதற்காக இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்கான் அப்படின்னு இந்த விஷயத்தை எல்லாம் சொன்னான். ஆனா அப்படியா அப்படின்னு சீதாதேவி கேட்கிறேன், நீ கவலையே படாத நான் போய் பார்த்துன்னு வரேன் அப்படிங்கிறான். போய் ராவணன் என்ன பண்றான், ஏன் இப்படி பண்ணான், ராவணன் என்ன பண்றான் அப்படிங்கறத நீ போய் எனக்காக போய் பார்த்துன்னு வரையா இந்த சீதா பிராட்டியும் கேட்கிற. ஆஹா கட்டாயம் போய் பார்த்துன்னு வர, உனக்கு இந்த காரியம் கூட செய்யாதான் நான் எதிர்த்திருக்கேன் என்பதாக அவர் வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு கூட அந்த சரமாங்கிறவர் நேர போய் ராவணன் சபையில என்ன பண்ணிட்டு இருக்கான் என்ன ஏது எல்லாத்தையும் பார்த்த, ஒண்ணும் இல்லை யுத்தத்துக்கான சன்னகங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான், யார் யார் எங்க எங்க நிக்கணும்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். சீதா பிராட்டி சொல்ல, மத்ரியம் இது கர்த்தவியம் எதி புத்தி ஸ்திராவ ஞாபகம் இச்சாமித்தம் சத்வா கிங் கரோதி இது ராகவன ராமணா, ராவணன் என்ன பண்றாங்கிறது நீ எப்படியா எனக்கு பார்த்து நீ சொல்லு அப்படின்னா, சரின்னு ராவணன் சொல்ற வார்த்தை ஏன் கேக்குறாங்க, சீத பெருமாள் இருக்காரு இல்லையாங்கிற விஷயம் அங்க தெரிஞ்சிடும், பெருமாளோட யுத்தம் பண்ண போறேன் அப்படி இப்படி ஆலோசனைச்சிருவாங்க, பெருமாள் இருக்காருங்கிற தெரியும் இல்லையா, பெருமாளுடைய சத்துவ வார்த்தை நல்லா இருக்காருங்கிற வார்த்தை தெரியும் முடியும், அதனால கட்டாயம் போய் அந்த விஷயத்தை பார்த்துருவாரு அப்படின்னு போனாள். அப்போ நியாயம் திரும்பி வந்தா அப்ப சீதாதி ரட்டியாமல் காத்துட்டு இருக்காங்க, போன அந்த பக்கத்தையே பார்த்துட்டு இருக்கா, எப்போ வரப்போறா எப்போ வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்க வந்த பிரதீக்ஷமானம் சுவாமேவ பிரஷ்ட பத்மா விவஸ்ரீயம் தான் சீதா புனப்புராத்தாம் தரமாம் வல்குபாஷினியும், வந்த உடனே சீதா பிராட்டி நேர போய் அவர் கையை பிடிச்சிருந்து அந்த சரமாவனுடைய சரீரத்தை ஆலிங்கனம் பண்ணி பரிஸ்வசிதம் ததௌச்சுவயம் ஆசனம், அவருக்கு ஒரு ஆசனத்தை கொடுத்த இந்த ஆசனத்தில் உட்காந்துக்கோ அப்படின்னு. இக ஆசீனா சுகம் இங்க உட்காந்து சர்வம் ஆக்கியாகி மம தத்வதா இங்க உட்காந்து சொல்லு அப்படிங்கிற, ஏன்னா வந்தா வந்தவனே இருக்குன்னு சொல்லு, என்ன ஆச்சு அது சொல்லு, பாக்கிறேன் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல என்ன ஆச்சுங்கிற சொல்லு, மற்ற காரியங்கள் அப்புறம் பாத்துக்கலாம், நம்மளான அவசரப்படுவோம் ஏன்னா டென்ஷன்ல இருக்கு அப்படின்னால முதல்ல என்ன வந்ததுங்கிறது சொல்லு, அதுக்கப்புறம் மற்ற காரியத்தை எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சீதா பிராட்டி என்ன சொல்றாருன்னா, இதா ஆசீனா சுகம், இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கோ முதல்ல, அதுக்கப்புறம் சொல்லு, ஏன்னா இவளை அந்த இடத்திலே உட்காத்தி வைப்பதை தன்னுடைய பாக்கியமாக நினைக்கிறார். எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல போறார், நான் பெருமாளை பற்றிய வார்த்தையை சொல்ல போறார், அவர் பெருமாள் எப்படி ஒரு வீர புருஷனாக இன்னும் இருந்திருக்கார் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல போறார். அந்த வார்த்தையை கொண்டு வரவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பெருமாளை காட்டிலும் பூஜ்யன், அவர் ஆச்சாரிய ஸ்தானம் மாதிரி ஒரு ஸ்தானத்தில் இருக்க வேண்டியவர், அவர் சாதாரணமானவர் கிடையாது இல்லையா. அதனால
மிக ஆசீனா சுகம். இங்க நல்ல ஒரு 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 ஆசனத்தை போட்டார். அந்த இடத்துலயே ஒரு கல்லா இருக்கும், வேற எந்த அசோகத்துல ஒரு பீடம் இருக்கும், இல்ல ஒரு கல் இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த மாதிரியாக இந்த ஆசனத்திலே நீ உட்காந்துக்கோ, முதல்ல உட்காந்து அதுக்கப்புறம் எனக்கு மெதுவாக செல்லணும்னு அவசரம் இல்லை, நன்னாக உட்கார்ந்து கொண்டு அதுக்கப்புறம் நீ பேச வேணும். ஆத்துக்கிழமை ஏதாவது பெரியவா வந்தான்னு வச்சுக்கோங்க, முதல்ல என்ன பண்ணுவோம் கேட்டானா, அது உட்கா அது கௌரவம். வந்திருக்கிறவாளுக்கு ஆசனம் கொடுப்பது என்பது ஒரு கௌரவம், இல்லாட்டா என்னை உட்கார கூட சொல்லலை அப்படின்வான். அதனால ஒரு அலப்த திருண பூமியாதிகின்னு வரும் பாகவதத்துல. பரீட்சித் மகாராஜனுக்கு ஆசனம் கூட போடலையா அந்த மகரிஷி, அதனால அவனுக்கு கோபம் வந்துச்சு. அவன் அவர் அவமரியாதைப்படுத்தினான், அவர் தபஸ்ல இருக்க வந்தா வாங்குவோன்னு கூட சொல்லல, அந்த வாழை பார்த்து உள்ள வந்துட்டாள், அதை வாங்குவோன்னு சொல்லல, இவரே வந்துட்டான்னு சொல்லுவோம். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா, முதல்ல வாங்குவோன்னு சொல்லணும், வாங்குவோம் சொல்லாமே இவர் வந்துட்டான்னா அதுக்கப்புறம் உட்காருங்கன்னு சொல்லணும். ஆனா உட்காருங்கன்னு சொல்லாமே இவரே உட்கார்ந்துட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன வேணும் தீர்க்கம் வேணுமா கேட்கணும். இது இல்லாம அவரே கேட்கிறார் அப்படின்னா அப்போ ஒரு வித மரியாதையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். அந்த மாதிரி பரீட்சித் மகாராஜனுக்கு ஒரு மரியாதையும் நடக்கலையா, அவன் மகாராஜா வேற, அதனால அவன் கொஞ்சம் மாறி போயிட்டான், புத்தி மாறி போய் அவரை அவமரியாதைப்படுத்தினான்னு பாகவதத்தில் வரும். ஆனா அதுக்கப்புறம் தெரிஞ்சுட்டான் அவர் தபஸ்ல இருந்தார் அப்படிங்கிறது, அதுல அங்க போய் நான் என்ன மரியாதையை எதிர்பார்க்கிறது அப்படின்னு பின்னாடி தெரிஞ்சுட்டான். ஆனா அந்த மாதிரியாக பெரிய மரியாதை அப்படின்னு ஒண்ணு, அதுக்கு மேல முக்கியமானது ஒரு ஸ்நேகம், ஒரு பிரீத்தி அப்படின்னு. ஏன்னா எனக்காக இங்கேருந்து சமப்பட்டு நீ எவ்வளவு தூரம் போயிட்டு வந்திருக்கேன் இல்லையா, வந்திருக்கும் போது நீ முதல்ல என் பக்கத்துல உட்காந்துக்கோ, நீ நின்று இருந்தால் எனக்கு சரிப்படாது, அது அது பிரீத்தியினுடைய ஒரு இது. அதனால போயிட்டு எனக்காக இத்தனை காரியத்தை செய்து கொண்டு வந்திருக்க, முதல்ல உட்காருங்க, உட்கார வச்சு ஃபேனை போட்டு அதுக்கப்புறம் என்ன கொடுக்கணுமோ தீர்ப்பமோ அதெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சு போன காரியம் என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம பெரியவாளா இருந்தால் நம்ம கேட்கிறோம். அது மாதிரி நீ இந்த இடத்துல உட்காந்து சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பட்சிகள், இந்த பட்சிகளே நீங்கள் எனக்காக அவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கோங்க, இப்போ எங்கன்னு கேட்டால் பரமபதம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கோம் பட்சி அப்படின்னு தான் வியாக்கியானத்தை எழுதியிருக்கான். ஏன்னு கேட்டோம்னா நித்திய சூரிகள் நாயகன் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, இந்த இடத்துல கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் விண்ணவர் கோனை கண்டு அப்படின்னு இருக்கு அப்படின்னால அந்த அவதார திசையிலே கண்ணனாக இருக்கிறவன் இப்பொழுது பரமபதத்திலே இருக்கக்கூடியவன், ஆக பரமபதம் போய் அவனை கண்டு என் வார்த்தைகள் சொல்லி வரவேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இது பரமபதம் கூட போகுமான இந்த பட்சிகள்லாம் அப்படின்னு இது அந்த சமுத்திரத்துல இருக்கு இல்லையா, சமுத்திரத்துல முதல்ல வந்து இந்த பட்சிகள் இருக்கக்கூடிய இடத்தை சொல்லும்போது அங்க நீர்த்திரையிலே உலகி இறை பேரும் புதாவினங்கள் அப்படின்னு இந்த நீர் அலைகள் மேலே இருந்து அப்படியே போய் அது பரமபதத்துக்கு போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது சாக்கா சுவாமி சாதிக்கிறார், இத்தால் இவை அந்த ஆவரண ஜலத்தையும் அதிக்கிரமித்து பரமபதத்தளவும் போகவல்லவை என்று இருக்கிறாள் அப்படின்னு. எல்லாம் பரமபதம் வரைக்கும் போய் அங்க போய் கண்ணனை போய் பார்த்து என்னுடைய கதையை சொல்லி அவனுடைய விருத்த அவன் சொல்லக்கூடிய வார்த்தையை திருப்பி வந்து சொல்லக்கூடியவை இந்த பட்சிகள் அப்படிங்கிற எண்ணத்துல இந்த நாயகி இருக்கிறாளாம். அதனால அங்க போய் பார்த்திரள் மாமுகில் போல் கண்ணன் விண்ணவர் கோனை கண்டு அப்படின்னு. இந்த இடத்துல கண்ணன் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய அவதார வைபவம், கிருஷ்ண அவதாரம். விண்ணவர் கோன் அப்படின்னா அயர்வரும் அமரர்கள் அதிபதி அப்படின்னு நித்தகிரிகள் நாயகன் இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்ற. இந்த கண்ணன் தான் இப்ப அங்க இருக்கான், அந்த விண்ணவர் கோன் தான் இங்க கண்ணனா இருக்காங்க, இல்லாம இந்த கண்ணன் தான் இப்ப விண்ணவர் கோனாக அங்க இருக்கானா, ஏன்னா தன்னை விட்டு பிரிந்து ஒருவேளை அங்கேயே போயிட்டானோ, ஒருவேளை இங்கே இல்லையே அப்படின்னு அந்த நிலையில இவன் அங்கே போய் இருக்கானே அப்படிங்கிறதுக்காக, ஆஹா அவ்வளவு தூரம் போயிட்டு வரக்கூடிய பட்சிகள் நீங்க, அதனால இங்கே வந்து இருந்து நான் சமர்ப்பித்த பீடத்திலே இருந்து என் பக்கலிலே கிருபை பண்ணி சர்வகாலமும் நீங்கள் சொல்ல வேணும் அப்படிங்கிற. நான் உங்களுக்கு ஒரு ஆசனம் ஒன்று சமர்ப்பிக்கிறேன், எம்பெருமானுக்கு ஆசனம் சமர்ப்பிக்கிற மாதிரியாக நான் உங்களுக்கு ஆசனம் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு. அதுக்குள்ளானும் திருஷ்யாம் சமுபவேசிதா என்னும் பிரக்ரியாலே இருந்து என் பக்கலிலே கிருபையை பண்ணி எனக்கு எப்போதும் அவற்றை சொல்லி என்னை தரிப்பிக்க வேணும் என்று சில புதாயுதங்களை நோக்கி சொல்லுகிறார் அப்படின்னு. இதையெல்லாம் எனக்கு நீங்கள் எம்பெருமானுடைய இதையெல்லாம் சொல்ல வேணும், அவனுடைய வார்த்தைகள் குண்டரளி உரையு என்பதாக பிரார்த்திக்கிறார். இங்கே ஆச்சாரியனுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானம் போலே அந்த பட்சிகளுக்கு ஆச்சரியமான ஒரு ஸ்தானத்தை கொடுத்து அதிலே இருக்க வைத்து அதை சொல்ல சொல்லி அந்த வார்த்தைகள் கேட்பதையே தனக்கு தாரகமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம். இதை காட்டிலும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்பதுக்கு அது சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் தாற்பரிய ரத்னாவளியில. லோகஸ்திரஸ்திருத்வ சக்தியா ஆயுத சுபகதையா கிருஷ்ண சாரத்யோகாத் பிரக்பாத் தேவேச பாவாத்
गरुडरसदया शास्त्रिते पक्षपादात् कांत्या साम्राज्य योगात् अवतरण दशा स्पष्ट पारम यतस्याम सीया यत्त स्वभूति द्वयमत कथयामास देवम सठारिहि अभिन इंद पाठ में सार माह स्वामी देशी साधिक अवतरण दशा स्पष्ट पारम यतस्य अभिन अवतार निलेयिलुं कुड़ எம்பெருமான் தான் பரமபுருஷன் என்பதை வெளிப்படுத்தினவன் அப்படின்னு அர்த்தம். அது கார்த்திரல் மாமுகில் போல் கண்ணன் விண்ணவர் கோன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றதுக்க கண்ணன் அப்படிங்கிறது அவதார நிலை, விண்ணவர் கோன் அப்படிங்கிறது எம்பெருமான் பரமன் நித்த சூரிகளுக்கும் நிர்வாகன் அப்படின்னு இருக்க அப்படின்னால சாட்சாத் பரமபுருஷன் அப்படிங்கிறது. இந்த ரெண்டையும் சேர்த்து ஆழ்வார் இந்த இடத்துல கண்ணன் விண்ணவர் கோன் அப்படின்னு சொல்லியிருக்க அப்படின்னால இந்த ரெண்டையும் சேர்த்து அர்த்தம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எம்பெருமானுடைய குணத்தை பற்றி சொல்லும் பொழுது இங்கே ஆச்சரியமாக சாதிக்கிறார். அவதரண தசா ஸ்பஷ்ட பாரம்யத கர்ணனாக இருக்கும் போதே தான் விண்ணவர்கோன் என்பதை காண்பித்தவன் அப்படிங்கிறார். இப்போ இங்க பரமபதநாதனை பாடுகிறாரா இல்ல கிருஷ்ணாவதாரத்தை பாடுகிறாரா? இவர் நாயகி தானே, நாயகியாக இருக்கிறபடினாலே கர்ணனை பிரிந்த நாயகி தானே இவள், அதனாலே கிருஷ்ணாவதாரத்தை பற்றி தான் பாடுகிறார். ஆனா இந்த கிருஷ்ணாவதாரத்தில் இருந்துட்டே இவன் விண்ணவர்கோன் அப்படிங்கிறது இவனுடைய ஒவ்வொரு சேஷ்டையினாலும் தெரியுதான். முதல்ல என்ன அப்படின்னு கேட்டா கார்த்திரல் மாமுகில் போல் கண்ணன் விண்ணவர் கோனை கண்டு அப்படின்னு, கார்த்திரல் மாமுகில் போல் அப்படின்னு அவனுடைய ஆச்சரியமான அந்த திருமேனியிலிருந்தே தெரியும். அது மாற்றம் இல்லாமல் விஷயங்களுக்கு தன்னை கொடுத்து கொண்டு எனக்கு தன்னுடைய சொருபுருவகுண விபோதிகளை எல்லாம் அனுபவிக்க கொடுத்து வைக்காமல் அவன் இருக்கிறானே, அதாவது சொரு தனக்கு என்னுடன் பிரிந்து இருக்கிறானே அப்படிங்கறதுதான் தெரியும். அது மாத்திரம் நாமல் கிருஷ்ணாவதாரத்திலே ஒவ்வொரு லீலையும் நாம் எடுத்து பார்த்தோமானால் அவதார லீலையிலிருந்து ஆரம்பிச்சு அவதார லீலையில கூட பஞ்சாயுதங்களோடு கூட தான் பெருமாள் அவதாரம் அப்படின்னு பார்த்தோம். அதிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு லீலையிலுமே பார்த்தால்தான் அவன் நித்தியசிவருடைய நிர்வாகத்தன் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக திரும்பி தன்னுடைய பரத்துவத்தையும் காண்பித்து கொண்டு அதே சமயம் ஆயர் குலத்திலே பெண்களோடும் ஆண்களோடும் சமமாக பறந்து கொண்டு நம் கண்ண கண்ணன் என்று சொல்லும்படியாக அவன் இருக்கிறான்ங்கிறது தெரியுது. அதனால கிருஷ்ணாவதாரத்திலே நன்றாக தெரியும்படி நித்த சூரியர்கள் கூட கண்ணனை பார்த்து ரொம்ப சந்தோஷத்துல நாம் இங்கே பிருந்தாவனத்திலே வந்து இருக்க மாட்டோமா அப்படின்னு அவர்களும் ஆசைப்படும்படியாக கண்ணன் இங்கே இருந்தான் அப்படிங்கிறதும் தெரியுது. அப்படிப்பட்ட கண்ணன் இருக்காங்க, அவனை கண்டு என் வார்த்தைகளை சொல்லி அவன் வார்த்தைகளை நீங்கள் இங்கே வந்து எனக்கு வந்து அருளி செய்து என்னை உயிர் தரிப்பிக்க வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார். காந்தியா சாம்ராஜ்ய யோகாது அவதரண தசா ஸ்பஷ்ட பாரம் யதஸ்ய அவதார திசையிலும் பிரகாசிக்கிற ஏர்வரும் அமரர்கள் அதிபதி தொட்டாலும் அப்படின்னு இந்த சமயத்துல கூட எச்சு ஸ்ரீராமாவதாரத்துல கூட வந்து கைங்க ஆதிசேஷன் வந்து லக்ஷ்மணா வந்து கைங்கரியம் பண்றார், பீஷ்மன் வந்து அகம் சகாதே அப்படின்னு வந்து கைங்கரியம் பண்றார், ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்துல கூட ஆதிசேஷன் பலராமனா வந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க, அப்புறம் கருத்வானும் அப்பப்போ வந்து கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார், கிரீடங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார் கருத்வாங்கவர், அதுக்கப்புறம் வந்து சத்யபாமாவோட கூட நலகாசுர வதத்துக்கு போகும்போது கருத்வான் கூடவே வந்தார் அப்படின்னு இதெல்லாம் பார்த்தோம்னா இங்க கண்ணன் இங்க நம்ம கூட இருக்காரே தவிர நித்தசூரிகள் நாயகன்கிறத அவனும் மறந்து விடல அவர்களும் மறந்து விடல, அவர்களும் அப்பப்போ வந்து பெருமாளுக்கு வேண்டிய கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு தான் போயிருக்கார் அப்படின்னு இப்படிகளானே. அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டோம்னா எம்பெருமானை சொபிய கடக ஜனங்கள் இட்ட வழக்காம்படியான விபூதித்வயத்தை உடையனாக தன்னுடைய பக்தர்கள் எல்லாம் இந்த விபூதித்வயத்தையும் அவர்கள் என்ன வேணாலும் அனுபவி செய்யலாம் என்ற ரீதியிலே பொன்னுலகானீரோ என்கிற திசகத்தில் ஆழ்வார் பிரதிபாதித்தருளினார் அப்படின்னு அந்த இடத்துல சாஸ்திரம் கவிதரை ஸ்ரீயாயத்த ஸ்வபூதி துவயமத கதையாமாக தேவம் சகாரி என்பதாக ஆச்சு. இன்னொரு பாசம் தான் இருக்கு, அதுக்கப்புறம் பழக்கிருதி பாசம் ரெண்டுமாக நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.